வணக்கம்மா. வணக்கம், வாங்க. கிருஷ்ணா மேடம் இருக்காங்களா? உள்ளதா இருக்கு, அவங்கள பார்க்கணுமே. உட்காருங்க, கூப்பிடுறேன். சரி கிருஷ்ணா. லாயர் ஒன்று பார்க்க வந்திருக்கு. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், இன்னைக்கு கோர்ட்ல முக்கியமான கேஸ் ஒன்று இருக்கு. இன்னைக்கு வாய்தா வாங்கலனா ஜட்ஜ் அப்புறம் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருவாரு. என்ன விஷயமா அவ்வளோ அவசரமா வர சொன்னீங்க? உடனே கிளம்பி ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க முக்கியமான விஷயமா கூப்பிட்டு தான் சொன்னாங்க, அதான் வந்திருக்கேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம் மேடம், சொல்லுங்க மேடம். ஓகே, எனக்கும் என் தாய்மாமா ராம்க்கும் பகன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோட என்ன ஆசை வெறி எல்லாமே அந்த ராம் குடும்பம் அடியோடு அழிஞ்சு போகணுங்கிறது தான். அதுக்காக ஒரு திட்டம் தீட்டேன், அதை நடைமுறைப்படுத்த சில காரியங்கள்லாம் செஞ்சேன். ஆனா இன்னைக்கு அதுவே எனக்கு ஒரு பெரிய வில்லனா வந்து நிக்கோன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. மேடம், உங்க பிளான் என்னங்கறத கொஞ்சம் டீடைலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த கிராமத்துல துளசியோட அப்பாவுக்கும் அந்த பாரதிக்கும் ஏகப்பட்ட சொத்துங்க இருக்கு. அதுல ஒரு இடம் அவங்க ரெண்டு பேர் பேர்லயும் இருக்கு. நான் அந்த இடத்துல இலவசமா ஹாஸ்பிட்டல் கட்ட போறதா போய் சொல்லி ஊர் பெரியவங்க கிட்ட அந்த இடத்த வாங்கி கொடுக்க சொன்னேன். அவங்களும் என் பொய்ய உண்மையை நம்பி துளசியோட அப்பா கிட்ட அந்த இடத்த கேட்டாங்க. நான் நினைச்ச மாதிரி அவரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஊரே ஒன்னு சேர்ந்து துளசி குடும்பத்தை ஒதுக்கி வச்சிட்டாங்க. நான் ஆசைப்பட்டதில் ஒன்னு நடந்துருச்சேன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அந்த ஊரை விட்டே காலி பண்ணி ராம் வீட்டுக்குள்ள தஞ்ச புகுந்தாங்க. அங்க நடந்த ஒரு பிரச்சனையில துளசியோட அப்பா வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரு. இன்னும் சரியா சொல்ல போனா இப்ப அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த கிராமத்து பெரிய மனுஷங்களை மேலும் மேலும் நான் தூண்டி விட்டதுனால அவங்க பாரதிக்கும் துளசிக்கும் நெருக்கடி கொடுத்தாங்க. என்ன நடக்குமோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல அந்த துளசி நான் விட்டுஞ்ச அம்பல என்ன குறிப்பாக்குற மாதிரி எனக்கே திருப்பி விட்டா. அந்த இடத்த தரேன்னு ஒத்துக்கிட்டா, ஆனா கூடவே ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டா. அந்த ஹாஸ்பிட்டல் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணுமா, அந்த ட்ரஸ்டுக்கு ட்ரெஸரா தன்னோட அத்தை பாரதியை நியமிக்கணுமா. அந்த ட்ரஸ்ட்ல 20 லட்சம் ரூபாய் டெபாசிட் வேற பண்ணணுமா. அப்படி கட்டினாதான் அந்த இடத்தைய அவ தருவாளாம். இதுல ஊர் ஜனங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. முடியாதுன்னு மறுத்து கிளம்ப நினைச்ச என்ன, எந்த பெரியவங்க என்னோட வார்த்தைக்கு ஆமா சாமின்னு போட்டாங்களோ அந்த பெரியவங்கள ஒருத்த ஒரு அடி எடுத்து வச்ச உன் காலை உடைச்சிடுவேன்னு சொல்லி மிரட்டினான். சொன்னதோட மட்டும் இல்லாம என்னை கட்டாயப்படுத்தி பத்திரத்துல கையெழுத்து வேற வாங்கிட்டாங்க. நான் கொடுக்கறதா சொன்ன 20 லட்சத்தை குறிப்பிட்ட தேதிக்குள்ள கொடுக்காம போனா ஊரே ஒண்ணு சேர்ந்து வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்துறதா என்ன மிரட்டுறாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களை வர சொன்னேன். இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல வழி சொல்லணும். இவ்வளவு தானே மேடம், இதுக்கு போய் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இது ஒரு மேட்டரே இல்ல. அவங்க சொன்ன மாதிரி ஆஸ்பத்திரி பேர்ல ஒரு ட்ரஸ்ட் அமைங்க. உங்க அத்தை பாரதிய அதுக்கு ட்ரஸ்டியா அறிவிச்சிருங்க. உங்க சைட்ல இருந்து ஒருத்தர செக்ரட்டரியா போட்டுடுங்க, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. மேடம், ஒரு கட்சியின் தலைவருக்கோ ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கோ ஒரு ட்ரஸ்டின் தலைவருக்கோ எந்த பவரும் கிடையாது மேடம். ஒரு தலைவரை விட செயலாளருக்கு தான் நிர்வாகத்தில் முடிவெடுக்கிற உரிமை அதிகமாக இருக்குன்னு சட்டத்திலேயே இருக்கு. அதனால தான் சொல்கிறேன் மேடம், தலைவரை விட செயலாளருக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை செக்ரட்டரியாக போட்டிங்கன்னா நம்ம சைடில் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். நீங்க சொல்றத மட்டுமே கேக்குற நம்பிக்கையான ஒரு ஆளை போட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிங்கல் கூட வைக்கவே முடியாது. கிருஷ்ணா, இவர் பேச்ச கேட்டு நம்பி இறங்கலாமா? என்ன மேடம் பேச்சு இது? என்னால முடியும்னு நம்பி தானே என்ன வர சொன்னீங்க. இப்ப என் வார்த்தையில நம்பிக்கை இல்லாம பேசுனீங்கன்னா எப்படி? இல்ல சார், அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. நான் உங்களை நம்புறேன். என்ன நம்புறீங்கல்ல, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வந்தா அந்த நஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன். என்னம்மா, ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா. மேடம், நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு நம்பிக்கையானவங்க நெருக்கமானவங்க யாருன்னு சொல்லுங்க, அவங்களே செக்ரட்டரியா போட்டுடலாம்.
சார், இவங்க என் சித்தி தான், ரொம்ப நம்பிக்கையானவங்க. என் அம்மா ஸ்தானத்துல இருந்து இவங்களே செக்ரட்டரியா அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டோம். அப்புறம் என்ன மேடம், கவலையை மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. சார், அந்த 20 லட்ச ரூபாய் பணத்தை நான் கட்டியே ஆகணுமா? அதை செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இப்போதைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது மேடம். இப்போதைக்கு பணத்தை கட்டிடுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப எடுக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். ரொம்ப தேங்க்ஸ் சார், இப்போதான் எனக்கு நிம்மதியாக கிடைச்சிருக்கேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை சார், ஐம் வெரி ஹாப்பி. அப்போ நான் கிளம்புறேன் மேடம். ம், ஓகே. லாயர் தான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயிருக்காருல்ல, இனிமையாவது நீ தைரியமாக இருமா. சாப்பாடு கொண்டு வரட்டுமா? சரி, எடுத்துகிட்டு வாங்க. தேவையில்லாமல் இவ்வளோ செக்ரட்டரியாக போட்டு ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? கிருஷ்ணா, உட்காருங்க சித்தப்பா. ஆ, உட்காரம்மா. என்ன கிருஷ்ணா, என்னை போய் செக்ரட்டரியாக நியமிக்கிறத சொல்லிட்ட, என்னால் முடியுமா? என்ன சித்தி, உங்களை கேட்காம சொல்லிட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, அப்படி இல்லைம்மா, அந்த போஸ்டிங் பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, என்னால் எப்படி முடியும்? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சித்தி, நான் இருக்கேன். நான் என்ன சொல்றேனோ அதை தானே நீங்க செய்ய போறீங்க, அப்புறம் என்ன? ஓகே, சொல்லு. டோன்ட் வரி சித்தி, நான் இருக்கேன், சித்தப்பா இருக்காரு, கூடவே வக்கீலும் இருக்காரு. யாருமே இல்லாம அனாதையா வந்த எங்களுக்கு உதவி பண்ண கிருஷ்ணாக்கு எப்படி நன்றி கடன் செலுத்துறதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு இப்ப நேரம் வந்துருச்சு. இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த பாரதி குடும்பத்தை நடு ரோட்டுக்கு கொண்டு வரல. ஓகேம்மா. எப்படியோ ஃபோன் வரும். யாரா இருப்பாங்க? ஃபோன் வரணும், ஃபோன் வரணும், ஃபோன் வரணும். மேகா ஃபோன் பண்ணியிருக்கா, மிஸ் காலா கொடுக்குற? ஐ, அக்கா தான். ஹலோ, ஏங்கா ஃபோன் பண்ண இவ்வளோ நேரம்? ஆமாம், நீ ஃபோன் பண்ணுவே, நான் பார்த்துட்டே இருப்பேன் பாரு. நான் மிஸ் கால் கொடுத்தோடனே ஃபோன் பண்ண மாட்டியா? நான் படிச்சுட்டு இருந்தேம்மா. இப்போ என்ன விஷயம்னு சொல்லு. கஞ்சூஸ்? என்னது கஞ்சூஸா? ஆமாம், நீ கஞ்சூஸ் தான். அப்படின்னா? அதெல்லாம் டீட்டெயில்டாக கேளு. கஞ்சூஸ்னா பிஸ்னாரின்னு அர்த்தம். பிஸ்னாரினா? முடியல நேஹா. பிஸ்னாரினா கஞ்சத்தனம் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். இப்போ நீ மிஸ் கால் கொடுத்தல, அதான் கன்ஃபியூஸ்னஸ். அப்போ நான் தான் கன்ஃபியூஸா? அத்தை தான் சொல்லியிருக்காங்க என்ன மிஸ் கால் கொடுத்தா போதும்னு. ஓ, அம்மா தான் சொன்னாங்களா? சரி சரி, ஏன் கூப்பிட்டுருந்தா, என்ன விஷயம்? இங்கே என்ன என்னமோ விசேஷம் நடக்குது, அதை சொல்ல தான் உனக்கு மிஸ் கால் கொடுத்தேன். என்ன விசேஷம்? கிருஷ்ணா கிராமத்தில் ஹாஸ்பிட்டல் கட்ட போறாளே. அப்படியா? என்ன சாதாரணமா கேக்குற, உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதுன்னே வச்சுக்கோ, சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. ஏய், நான் போன் வச்சிடுறேன். ஹேய், என்ன ஆச்சு? இதை இன்ட்ரெஸ்ட் இல்லாமே கேக்குறிய. நீ கிருஷ்ணாவை பத்தி சொன்ன, அதான் கொஞ்சம் மூட் அவுட். உனக்குதான் கிருஷ்ணாவை பிடிக்கல, ஆனா அந்த அக்கா எவ்வளவு நல்லவ தெரியுமா? சரி, உனக்கு மட்டும்தான் அவங்க நல்லவங்க. என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்ல. இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் கூட பேசவே மாட்டேன். ஓகே, ஐ அம் சாரி, சொல்லு சொல்லு.
கிருஷ்ணா ஹாஸ்பிடல் கட்ட போறான்னு சொன்னல்ல, நீயும் வில்லேஜ்க்கு போக போறியா? இல்ல இல்ல, உன்ன எங்க அம்மா போவாங்க, பாரதியத்து கூட போவாங்க. எங்க அம்மாவா? என்ன பேசுற? ஆமா, பாரதியத்தியதான் ஹாஸ்பிடலுக்கு ட்ரெஷரரா போட்டிருக்காங்க. எங்க அம்மாவை ட்ரெஷரரா போட்டிருக்காங்களா? அட, ஆமா, எங்க அம்மா அப்படிதான் சொன்னாங்க. கிருஷ்ணா கட்ட போற ஹாஸ்பிடலுக்கு எங்க அம்மா ட்ரெஷரரா? சான்ஸே இல்ல. என்ன சான்ஸே இல்லன்ற? எனக்கு தெரியும், இதுதான் நல்ல சான்ஸ். நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்றதுக்கு இதுதான் சரியான வழி. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் விவரமா தான் சொல்ல. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா ட்ரெஜரர்னா எங்க அம்மா செக்ரட்டரி. உண்மையாவா? அதே ஏற்கனவே சொன்னே, உங்க அம்மா ட்ரெஜரர், எங்க அம்மா செக்ரட்டரினு. நம்பவே முடியல நேஹா. என்னாலும் தான் நம்ப முடியல. எங்க அப்பா கூட எங்க அம்மா செக்ரட்டரியா போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு நேஹா. கிருஷ்ணாவுக்கு எங்களை கண்டாலே பிடிக்காது, ஆனா அவ கட்ட போற ஹாஸ்பிட்டலுக்கு எங்க அம்மாவை ட்ரெஷரரா போடுறாளா, அதிசயமா தான் இருக்கு. ட்ரெஷரர்னா பணத்தை வச்சிருக்கோங்க தானே? கிட்டத்தட்ட அப்படிதான். பாத்தியா, கிருஷ்ணா அக்கா எவ்வளவு நல்லவங்கன்னு. நீதான் கிருஷ்ணாக்காவ தப்பா புரிஞ்சிருக்க. பணத்தை பாத்துக்கிற பொறுப்ப பாரதியத்து கிட்ட தானே கொடுத்துருக்காங்க. இப்போவாது புரிஞ்சுக்கோ கிருஷ்ணா கையோ நல்லவங்கன்னு. என்ன பேச்சே காணோம்? பிடிக்காதவங்களுக்கு கூட கிருஷ்ணாக்கா உதவி செய்வாங்கன்னு ஊரே சொல்றாங்க. இத நல்லா மண்டையில ஏத்துக்கும். இத சொல்றதுக்கு தான் உனக்கு போனே பண்ண. நான் வச்சுடுறேன். இப்ப நான் கேட்டனா கிருஷ்ணா யாரு என்னன்னு சொல்றத சொல்லுடினா வேற ஏதோ பேசிட்டு இருக்க. எனக்கு படிக்கிற மூடே போச்சு. வந்துட்டீங்களா? உள்ள வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு வேலை முடியும். உன் வேலை முடியணுங்கிறதுக்கு நான் சீக்கிரம் சொல்லணுமா? சொல்கிறேன் மாவருங்க. ஏதோ பேர் எங்கே போயிட்டு வரீங்க? எப்போ வருவீங்க? என்ன சாப்பிட்றீங்க? ஏய் ஏய் ஏய், இந்த கேள்வியெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆமாம், உனக்கு கேள்வி கேட்க சொல்லி யார் பர்மிஷன் கொடுத்தது? சொல்கிறேன் அடிக்கிறது எனக்கு பிடிக்கல. இல்லை, உன்னை அடிக்கிறது உனக்கு பிடிக்கல. பிடிக்கல தானே? பிடிக்கல தானே? எனக்கு தானே பிடிக்கல. ஆனால் நீ என்ன அடிக்க? ஐயோ, என்ன அடிக்க வச்சேன்? ஏய், வாடி வாடி, முன்னாடி வாடி. யாரு செல்லாம்? சரி, என்ன சாப்பாடு? சாம்பார் சாதம், தயிர் சாதம். சாம்பார் சாதம், தயிர் சாதம். சாம்பார் சாதம், தயிர் சாதம். இது என்ன இவ்வளோ கேள்வி கேட்டா? நான் கடைக்கு போய் நான் தானே மூடி வச்சுட்டே வந்தேன். கமிங் கமிங். ஒரு
சார் என்ன சாப்பிட்றீங்க பாட்டி? சாருக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வாங்களேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டுங்க, தேங்க்ஸ். ஒரு இடத்த விற்கலான்னு இருக்கேன், அதோட டாக்குமெண்ட் தான் இது, இதை பாருங்க சார். அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். என்னங்க மேடம் இது? உங்கள் தாய்மாமா ராம எதிர்த்து டெண்டரில் ஜெயிச்சு முத முதல்ல உங்கள் அம்மா பேரில் வாங்கின சொத்தை விற்கணுங்கிறீங்களே. நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் வேறு வழி இல்லை. கிராமத்தாளங்க கொடுத்த தேதி நெருங்கிக்கிட்டே வருது. அந்த தேதிக்குள்ளே பணத்தை கொடுக்கலன்னா அந்த கிராமமே இங்கே வந்து என்னை அசிங்கப்படுத்தும். அந்த அசிங்கம் எனக்கு மட்டும் இல்லை, நான் உங்கள் மகளாக இருக்கிறதுனால எங்கள் அம்மாவுக்கும் தான். கிராமத்தில் அம்மா பேரில் இருக்கிற சொத்தை விற்க முடியாத அளவுக்கு உயில் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பிஸ்னஸ்லேருந்து எடுத்தா தொழில நஷ்டம் வரும். வேற வழி இல்லாம தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அதுக்கு எதுக்குமா விற்கணும்? அந்த நிலத்தை அடமான வச்சுட்டு அப்புறமா சம்பாரிச்சு மீட்டுக்கலாமே. அடமான வச்சாலும் அவ்வளோ பணம் கிடைக்காது சித்தி, விற்றாலும் நம்ம எதிர்பார்க்குற பணம் கிடைக்காது. மேற்கொண்டு பணம் போட்டு தான் கொடுக்கணும். நான் அதுக்கு சொல்லலமா, முத முதல்ல உங்க அம்மா பேர்ல வாங்கின சொத்து, அதனாலதான் அதை விற்க வேண்டாமனு சொல்றேன். அந்த சென்டிமெண்ட் பார்த்தா முடியாது சித்துப்பா. ஊரே வாசல்ல நின்னு கத்தி பேப்பர் மீடியான்னு போய் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ராம் குடும்பத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம். நம்ம வீட்டு வாசல்ல நின்னு குடும்பமே கை கொட்டி சிரிக்கும். அதுக்கப்புறம் நான் எதை சொன்னாலும் கிராமத்து ஜனங்க கேட்க மாட்டாங்க. ராம் குடும்பத்தை நான் பழி வாங்கணும்னு நினைச்ச ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே செதஞ்சு போயிடுச்சுதுப்பா. நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுதுமா, இருந்தாலும் இந்த இடத்தை விற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க சார். ஓகே மேடம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு புரோக்கர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது பார்ட்டிஸ் இருந்தாங்கன்னா சொல்லுங்க. நல்ல விலைக்கு வந்ததுன்னா கொடுத்துடலாம். ஓகே மேடம், என் சைடில் யாராவது நல்ல பார்ட்டியாக இருந்தால் நான் உடனே முடிச்சு கொடுத்துட்றேன். நான் கிளம்புறேன் மேடம். சார் ஒரு நிமிஷம், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் சார், நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு, அதனால உடனே முடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே மேடம், இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வொர்க்கை நான் ஸ்டார்ட் பண்றேன். தேங்க் யூ சார். வர மேடம். இதுல யாருக்கும் உடன்பாடு இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வேற வழி இல்லாம தான் இப்படி செய்ய வேண்டியதா போச்சு. கிருஷ்ணா, உன்னை பத்தி யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு நல்லா தெரியும். உங்க அம்மா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். முத முதல்ல உங்க அம்மா பேர்ல வாங்கின இடத்த விக்கிறேன்னா நீ என்ன நெருக்கடியில இருப்பேன்னு எனக்கு நல்லா புரியுதுமா.